பேசல போலீஸ்கள் இருந்தும் நம்மளால அந்த உயிர்களை பாதுகாக்க முடியலையே. நம்ம லா அண்ட் ஆர்டர் ஏன் அப்படி இருக்கு? அதுக்கு என்ன பதில் இருக்கு? எல்லாத்துக்கும் நீங்க பிஜேபி போறீங்க, மணிப்பூருக்கு போறீங்க. மணிப்பூர் கலவரத்தை குறித்து வாய்க்கிளிய பேசும் திமுகவினருக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்கின்றது என்று தெரியுமா என விவாத நிகழ்ச்சியில் வெளுத்து வாங்கியுள்ளார் பாஜக பிரமுகர். கடந்த மே 4 மணிப்பூரின் சேனாபதி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் பழங்குடி இனத்தை சேர்ந்த சிலரை மைத்தேய இனத்தை சேர்ந்த இளைஞர்கள் கடத்தி சென்றனர். அவர்களில் இரு பெண்களை ஆடையின்றி மானபங்கம் செய்தபடி கிராமத்திற்குள் ஊர்வலமாக இளைஞர்கள் அழைத்து சென்றனர். அதில் ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தனர். இச்சம்பவத்தை தடுக்க முயன்ற ஒரு பழங்குடியின இளைஞரையும் அவர்கள் கொலை செய்தனர். அந்த வீடியோ காட்சிகள் நேற்று முன்தினம் சமூக ஊடகங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இது குறித்து தந்தி தொலைக்காட்சியில் ஆயுத எழுத்து என்ற விவாத நிகழ்ச்சியில் விவாதம் நடைபெற்றது. இந்த சம்பவம் குறித்தும் கொலை குறித்தும் கேள்வி எழுப்பிய திமுகவின் சித்திக்கு பாஜக SS ஸ்ரீராம் பதிலடி கொடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்கள் ராஜீவ்காந்தியுடன் 30 இறந்தனர். கள்ளச்சாராயம் குடித்து 22 இறந்த பின் 10 கள்ளச்சாராயத்தை போலீசார் பிடித்தனர். இத்தனை உயிர் சேதத்திற்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் என்று பேசியுள்ளார். மேலும் 850 விளம்பர அரசியல் செய்யும் உங்களுக்கு தமிழக மக்களின் நிலை என்ன என்று புரியுமா? இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பெண்களை இந்த மாதிரி செய்தவர்களை வன்மையாக கண்டிக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவின் நிலைப்பாடு என்றும் தெரிவித்துள்ளார்.